பொதுவாக எல்லா மதங்கள்லையுமே இந்த நம்பிக்கை இருக்குதுங்க. அதாவது சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு நல்லது பண்ணால் சொர்க்கத்துக்கு போகலாம், தீமை பண்ணால் அவங்க வந்து நரகத்துக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. இது வந்து பல பேர் நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த மாதிரி சொர்க்கம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கா இல்லை நரகம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கா அப்படின்னா அந்த கேள்விக்கான பதில் யாருக்கிட்டையுமே கிடையாது. உண்மையிலே இந்த சொர்க்கம் அப்படிங்கிறது நாம் இருக்கிற இடத்துல தான் இருக்குது, நாம் எப்படி அமைச்சிக்கிறோமோ அதில் தான் இருக்குது. அதை பற்றின ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு மனிதர் ஒருத்தர் இருந்தார். அந்த மனிதர் ரொம்ப கஞ்சத்தனம் பிடித்தவர், யாருக்குமே ஒரு சின்ன உதவி கூட பண்ண மாட்டார். அவர்கிட்ட நிறைய காசு பணம் இருக்குது. காசு பணம் மட்டும் கிடையாதுங்க, மற்றவங்கக்கிட்ட அன்பு கூட ஒழுங்காக செலுத்த மாட்டார். அந்த அளவுக்கு ஒரு கருமியாக இருந்தார். ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கிறவங்க நம்ம கருமின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்தளவுக்கு ஒரு கருமியாக இருந்தார். அதனாலே பல பேர் அவர்கிட்ட பழகக்கூட மாட்டாங்க, சரியாக பேசக்கூட மாட்டாங்க. இந்த மனிதருக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு ஆசை ஒன்று வந்துச்சு. என்னென்னா, இந்த சொர்க்கம் நரகம் அப்படின்னா என்ன, அந்த சொர்க்கத்தை நான் பார்க்கணுமே, நரகத்தை நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்டார். அந்த ஆசை அவர் மனசுக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போச்சு. ஒரு நாள் நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அவர் கனவுல திடீர்னு ஒரு பெரியவர் ஒருத்தர் தோன்றினார். அந்த பெரியவர் வந்து இவரை கூட்டிகிட்டு, வாப்பா நீ ரொம்ப நாளாக வந்து இந்த சொர்க்கத்தை பார்க்கணும் நரகத்தை பார்க்கணும் ஆசைப்பட்றல, நான் இன்றைக்கி உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கனவுலையே இந்த மனிதரை கூட்டிக்கிட்டு அந்த சொர்க்கத்தை காட்டுறதுக்காக போகிறாரு. இப்போ என்னென்னா, முத வேலையாக அவங்க வந்து ஒரு நரகத்துக்கு போகிறாங்க. நரகம் அப்படின்னா இவர் மனசில் ஒரு கற்பனை வச்சுருப்பார் பார்த்தீங்களா, அப்படி ரொம்ப கொடூரமாக இருக்கும், நெருப்பு எரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கற்பனைகள்லாம் வச்சுருப்பார். ஆனால் அந்த இடம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் கொடூரமெல்லாம் கிடையாது, நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அன்றைக்கி அவங்க போன அந்த சமயம் பார்த்திங்கன்னா மதிய வேலை, எல்லாருமே உணவு சாப்பிட்றதுக்காக ரெடியாக இருக்காங்க. உணவு வந்து எல்லா பக்கமும் பெரிய பெரிய அண்டாக்களில் அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த நரகத்துக்கு வந்த எல்லா மனிதர்கள் கையிலுமே ஒரு தட்டு கொடுக்கப்படுது. எல்லாருமே அவங்கவுங்க கையில் தட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த பாத்திரத்தை நோக்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மனிதரும் இந்த பெரியவரும் உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு. முதல்ல பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா எல்லாருக்குமே வேலை வேலைக்கு சாப்பாடு கிடைக்குது, இது நல்ல விஷயம் தானே, எல்லாருமே மகிழ்ச்சியாக தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே தோணுச்சு. ஆனால் போக போக தான் தெரிஞ்சிச்சு என்னென்னா, அந்த மனிதர்களால் அவங்களோட கைகளை நீட்ட மட்டும்தான் முடியும், ஆனால் மடக்க முடியாது. இப்போ என்னென்னா, அவங்க கையை நீட்டி அந்த சாப்பாடை எடுத்து அவங்க தட்டில் போட்டுக்கலாம், ஆனால் அந்த தட்டில் இருக்கிற சாப்பாடை எடுத்து அவங்க கையை மடக்கி அவங்க வாய்கிட்ட கொண்டு போக முடியாது. இது எல்லாருக்கிட்டையுமே இருக்கிற ஒரு பெரிய குறையாக இருந்துச்சு. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, வேக வேக பசி தாங்க முடியாமல் எல்லா சாப்பாட்டையுமே எடுத்து எடுத்து அவங்க தட்டில் போட்டுக்கிட்டாங்க. தட்டில் போட்டுக்கிட்டு சாப்பிட்லான்னு உட்காந்தா சாப்பிட முடியல, அந்த கையை வந்து அவங்களால் மடக்க முடியல. ஒரு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் கையை மடக்க முடியல, அந்த சாப்பாடு வந்து அவங்க வாய்கிட்ட வரவே மாட்டேங்குது. நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா, கை கெட்டினது வாய் கெட்டல அப்படிங்கிறது, அந்த மாதிரி அவங்களால சாப்பிட முடியல. அந்த விரத்தியில் தட்டுலாம் எடுத்து தூக்கி எரியிறாங்க. அப்படியே அடுத்த ஒரு சில வினாடிகள் அந்த இடத்துல பெரிய ரணகலமாக இருக்குது. தட்டை பூரா தூக்கி எரிஞ்சிட்டு அந்த பாத்திரம், பெரிய பெரிய பாத்திரம் வச்சுருக்காங்க பார்த்திங்களா, எல்லா பாத்திரமே தூக்கி கீழே தள்ளிட்டு எல்லா சாப்பாடையுமே கீழே கொட்டிட்டாங்க. கொட்டிட்டு ரொம்ப பசியோடு எல்லோரும் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த உடனே இவருக்கே பாவமாக போயிடுச்சு, என்னப்பா இந்த மனிதர்கள் இப்படி பண்ணிட்டாங்களே, இந்த மனிதர்கள் ரொம்ப அவஸ்தப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு இவருக்கே பாவமாக போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அடுத்தது சொர்க்கத்தை காட்டுற வாப்பான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா இவர் நரகத்தில் பார்த்தாரு பார்த்தீங்களா, அதே மாதிரி செட்டப் தான் அங்கேயும் இருக்குது. அங்கே ஒன்றும் புதுசாக நிறையெல்லாம் கிடையாது. இவங்க போன அதே சமயம் பார்த்தீங்கன்னா மதிய வேலை எல்லாம் சாப்பாடு ரெடியாக இருக்குது. எல்லா சாப்பாடுமே பெரிய பெரிய அண்டாக்களில் வச்சு அங்கே பரிமாறுறதுக்கு ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போ என்னென்னா, இங்கேயுமே ஒரே ஒரு மாற்றம் கூட கிடையாது. இங்கேயுமே மனிதர்கள் கை பார்த்திங்கன்னா கையை வந்து நீட்ட முடியுது, அந்த சாப்பாடு எடுக்க முடியுது, ஆனால் அந்த சாப்பாட்டை மடக்கி இவங்களால் சாப்பிட முடியல. அதாவது கையை மடக்கி அவங்களால் சாப்பிட முடியல. இவருக்கு தோணுச்சு, என்ன ஒரு பெரிய வித்தியாசமே இல்லையே, சொர்க்கமும் அப்படி தான் இருக்குது, நரகமும் அப்படி தான் இருக்குது, நரகத்தில் இருக்கிற அதே மாதிரி தான் இங்கேயுமே ஆட்கள் இருக்காங்க, இவங்களாலையுமே கையை மடக்க முடியல. இப்போ எப்படியும் அடுத்து என்ன ஆக போகுது, இவங்க வந்து விரத்தினால் சாப்பாடு அண்டாக்கள் எல்லாத்தையுமே தள்ளிட்டு எல்லாம் உட்காந்து அழதான் போகிறாங்க, என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சார். ஆனால் அங்கே நடந்தது வேறு விஷயம். என்னென்னா, அந்த மனிதர்கள் எப்பவும் போல் சாப்பாடெலாம் எடுத்து அவங்க தட்டில் போட்டுக்கிட்டாங்க.
போட்டுட்டு சாப்பிட்றதுக்காக சாப்பாடு எடுக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் அவங்க கையை மறக்க முடியாது அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, எல்லா மனிதர்களுமே அவங்கவுங்க ரெண்டு ரெண்டு பேராக உட்காந்துக்கிட்டாங்க. உட்காந்துக்கிட்டு ஒரு மனிதர் சாப்பாடு எடுத்து அடுத்து பக்கத்தில் இருக்கிற மனிதர்கிட்ட ஊட்டி விடுறாரு. அதே போல் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த மனிதருமே சாப்பாடு எடுத்து இந்த மனிதருக்கு ஊட்டி விடுறாரு. இதனால் என்னென்னா, அங்கே இருக்கிற எல்லா மனிதர்களுமே வயிறாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நிம்மதியாக போய் படுத்து தூங்குறாங்க. எல்லாருமே அங்கே மகிழ்ச்சியாக இருக்காங்க. இதை பார்த்த உடனே தான் இந்த கருமிக்கு தோணுது, இந்த சொர்க்கம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம பல பேருக்கு செய்கிற அந்த உதவிகள்னால தான் நம்மளுக்கு வந்து சொர்க்கத்தையே பார்க்க முடியும். நம்ம சொர்க்கம்ங்கிறது எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம செய்கிற அந்த உதவி, நம்ம மற்றவங்களை காட்டுற அந்த அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம சொர்க்கத்தை பார்க்க முடியும். அதை தவிர்த்து நீங்கள் வந்து சொர்க்கத்துக்கு போகப்போறன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு பல விதமான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அப்படி செய்கிறதுனால எந்த பிரயோஜனமே கிடையாது. ஒரு மனிதருக்கு மனிதாபிமான அடிப்படையில் நீங்கள் உதவி பண்ணுங்க, இல்லை அவங்களுக்கு அன்பு காட்டுங்க, காசு பணமாக கொடுக்கணும் அவசியம் கிடையாது, ஆறுதலாக நல்ல வார்த்தை பேசுங்க. இந்த மாதிரி நீங்கள் இருந்தாவே நீங்கள் இருக்கிற இடமே உங்களுக்கு சொர்க்கமாக இருக்கும், நீங்கள் தனியாக சொர்க்கத்தை தேடி போக தேவையில்லை அப்படிங்கிற விஷயம் அவருக்கு புரிய வந்துருச்சு. அப்படியே கனவுலேருந்து டக்குன்னு முழிச்சு எழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு. அவர் பேசுகிற விதமாகட்டும், மற்றவங்ககிட்ட பழகிற விதமாகட்டும், எல்லாமே மாறிடுச்சு. இவருமே எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனை மாறிட்டார். அவர் சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாயிடுச்சு. எல்லாருமே மகிழ்ச்சியாக இருந்தாங்க, இவருமே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிச்சிட்டார். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இந்த சொர்க்கம் அப்படிங்கிறது வானத்தில் கிடையாதுங்க, அது மண்ணில் தான் இருக்குது. நாம் எப்படி நம்ம இருக்கிற சூழ்நிலையை அமைச்சிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம இருக்கிற இடமே சொர்க்கமாக இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.